வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு வெப்பேஜை எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுறது, ஆட்டோ ரெஃப்ரெஷ் பண்ணுறது, அந்த ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி ரீடைரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுக்கான நார்மலாக டிசைனிங் ஒரு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இதுக்கான டைட்டில் இன்புட் அண்ட் பட்டன் இதுதான் வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கான HTML கோடிங்ஸ் எல்லாம் காமிச்சிடறேன். ஸோ இது அதுக்கான CSS, ஓகேங்களா? தென் டைட்டில் சூஸ் பண்ணியிருக்கேன், இன்புட் அண்ட் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்கிறோன்னா, ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தான் நம்ம கூட எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பேஜை எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சிம்பிள், இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து டேட் பார்க்கும்போது என்ன பார்த்துருந்தோன்னா, செட் இன்டர்வல், கிளியர் இன்டர்வல் அப்படிங்கிறத பற்றி பேசணும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மெத்தட் தான். ஸோ செட் இன்டர்வல் அப்படிங்கிறத, சாரி, செட் டைம் அவுட் அப்படிங்கிற மெத்தட் நம்ம இங்கே கால் பண்ணுவோம். ஸோ செட் டைம் அவுட், இதில் வந்து என்னென்னா, விண்டோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது விண்டோங்கிறது நான் சொல்கிறது இந்த ப்ரௌசர், இந்த ப்ரௌசரோட இந்த விண்டோ, ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி ரெடி பண்ண விண்டோ ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில், லொக்கேஷன் டாட், ஓகேங்களா, ரீலோட் அப்படிங்கிறது, லொக்கேஷன் டாட் ரீலோட், ஒன் மினிட், லொக்கேஷன் டாட் ரீலோட் அப்படிங்கிற இந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரூ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? கால் பண்ணிவிட்டு ட்ரூ அப்படின்னு சொல்கிறேன். இது ஆக்சுவலி இது என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜை வந்து என்ன பண்ணணும்னா, ரீடைரக்ட் பண்ணி எனக்கு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதில் எத்தனை செகண்ட் எனக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னு, சாரி, ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கும். அதை எவ்வளோ செகண்ட் எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 2 seconds அப்படிங்கிறத வந்து 2000 milliseconds அப்படிங்கிறது சிஸ்டமோட கிளாக்குக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா, பாஸ் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஜஸ்ட் இதை நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன் ஒரு தடவை. ஸோ இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். ஸோ வி ஹவ் டு வெயிட் ஃபார் 2 seconds. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்னாகும், 2 seconds ஒன்ஸ் என்னாகும், ரெஃப்ரெஷ் ஆகும், பாருங்கள். ஸோ 2 seconds ஒன்ஸ் எனக்கு என்னாகும், இந்த ஃபங்க்ஷன் வந்து திரும்ப திரும்ப கால் ஆகிட்டு இருக்கும். அதாவது செட் டைம் அவுட் அப்படிங்கிறது 2 seconds ஒரு தடவை இதோட ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு என்னாகும்னா, பேஜ் வந்து ரீலோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பேஜ் ரீலோட் ஆகுது அப்படிங்கிறத நான் எப்படி செக் பண்ணலாம், இந்த பேஜை தான் ரீலோட் பண்ணுதுங்கிறத எப்படி நான் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் சொன்ன மாதிரி விண்டோ ஆப்ஜெக்டில் யூஸ் ஆகக்கூடியது. ஸோ அதனால் நான் வந்து கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற இந்த மெத்தடுக்குள்ள விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, லொக்கேஷன் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கால் பண்ணுறேன், டாட் அதோட ஹைஃபர் ரெஃபரன்ஸ் அட்ரிபியூட் நான் இங்கே கால் பண்ணுறேன். இது வந்து என்னென்னா, அதோட என்டையர் யூஆர்எல், இதோட யூஆர்எல் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபங்க்ஷன் F12 ப்ரெஸ் பண்ணுறேன், கன்சோல் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன், இந்த இடத்துல காமிக்கும். ஸோ இதுதான் ரெஃப்ரெஷ் டாட் HTML நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேஜோட யூஆர்எல் தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, திரும்ப திரும்ப ரீலோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நான் சொல்கிற டைம், அதாவது இங்கே வந்து 2 seconds அப்படிங்கிறத டீஃபால்ட்டாக நம்ம கொடுத்துட்டோம். எனக்கு 2 seconds டீஃபால்ட், இது நல்லாவே தெரியும். 2 seconds ஒரு தடவை வந்து ரீலோட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன், எனக்கு வந்து 3 seconds ஒரு தடவை தான் எனக்கு ரீலோட் ஆகணும், 5 seconds ஒரு தடவை தான் ரீலோட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ யூசர் வந்து அசைன் பண்ண போகிறார் ப்ரௌசரில். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா, இங்கே வந்து இன்புட்டுக்கு ஐடி அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்கோம். ஐ மீன் என்னென்னா, நான் வந்து என்னுடைய அசைன்டு டைம் டு ரெஃப்ரெஷ் யுவர் பேஜ்னு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. இதில் தான் நான் வந்து 3 seconds 4 seconds அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, டைம் வந்து அசைன் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே போய் இந்த இன்புட்டில், ஸோ அந்த இன்புட்டோட வேல்யூ நமக்கு எடுக்கணும்ல. ஸோ இன்புட்டோட வேல்யூ எடுக்கிறதுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து டைம் அப்படிங்கிற வேரியபிளில் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் எலமெண்ட் பை ஐடி, ஐடி வந்து I1 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ I1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இதோட வேல்யூ ரைட் தானே? ஸோ இன்புட் அதோட வேல்யூவை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நான் ஆல்ரெடி நான் இன்புட்டில் பாஸ் பண்ணுறதெல்லாம் ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்பர்லாம் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா, இதை வந்து டேட்டா டைப்பை மாற்றிக்கிறலாம், அதாவது ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்பை இன்டிஜராக மாற்றிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, டைம்ங்கிற அதே வேரியபிளில் டேட்டா டைப்பை மாற்றி ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ பார்ஸ் இன்ட் அப்படிங்கிற மெத்தடை நான் இங்கே கால் பண்ணுறேன். ஸோ பார்ஸ் இன்ட்டில் டைம் அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணுறேன், என்னோடய வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம்,
ஓகேங்களா, டைம் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நான் டைப் பண்ணுறதை வந்து மாற்றிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட சிம்பிள் டைம் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ டைம் இன்ட்டு தௌசண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து ஒன் செகண்ட் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேனா, ஒன் செகண்ட் அப்படின்னு கொடுத்தேனா எனக்கு என்னாகும், ஒன் இன்ட்டு தௌசண்ட் அப்படின்னு எடுக்கும். ஓகேங்களா, அப்போ தௌசண்ட் மில்லி செகண்டு. டூ செகண்ட்னா டூ இன்ட்டு தௌசண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஒரு தடவை பாஸ் பண்ண போகிறோம், பாஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணிடலாம், ஃபங்க்ஷன் டைப் பண்ணுறேன். ஃபங்க்ஷனோட நேம் வந்து ரெஃப்ரஸ். ஓகேங்களா, ஓகே, ஃபங்க்ஷனோட நேம் ரெஃப்ரஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். இதை நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ போய் ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் டைம் அசைன் பண்ண போகிறேன். எப்படின்னா, த்ரீ செகண்டுக்கு ஒன்ஸு எனக்கு ரெஃப்ரெஸ் பண்ணணும். வெயிட் பண்ணுவோம், த்ரீ செகண்டுக்கு ஒன்ஸ் எனக்கு என்னாச்சு, ரெஃப்ரெஸ் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஃபோர் செகண்டுக்கு ஒன்ஸ் எனக்கு ரெஃப்ரெஸ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், ஃபோர் செகண்டுக்கு ஒன்ஸ் வந்து ரெஃப்ரெஸ் ஆகுது. ஓகே, எனக்கு ஃபோர் செகண்டுக்கு ஒன்ஸ் ரெஃப்ரெஸ் ஆகணும். ரெஃப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் இதோட கலர் மாறணும். அது வரைக்கும் எனக்கு இங்கே ஒரு கலர் வேணும். இதோட டைட்டிலோட கலர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெட் அப்படின்னு நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒன் மினிட், இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிள் இங்கே வந்து இஃப் இங்கே ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதாவது இந்த செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன் மினிட், இங்கே கொடுத்துடலாம், கண்டிஷனில் கொடுத்துடலாம். இது எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் எனக்கு இதோட டைட்டிலை நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து கலர் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்காக இங்கே என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, ஐடியோட வேல்யூ வந்து என்ன சொல்லிக்கணும்னா, இதுக்கு வந்து ஹெச் டூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து ரெட் கலர் அப்படின்னு நான் மாற்றி வைக்க போகிறேன். ஸோ இங்கே ஹெச் டூ அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன். அதோட ஸ்டைல், ஓகேங்களா, அதோட ஸ்டைல் டாட் கலர் இஸ் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இங்கே வந்து நான் ரெஃப்ரெஸ் கொடுக்குறேன், ஃபோர் செகண்ட் அப்படின்னு அசைன் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண என்னாகும், ஸோ ஃபோர் செகண்ட் எனக்கு வெயிட் பண்ணணும். எனக்கு அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்னாகும்னா, மறுபடியும் பழைய நிலைக்கே வந்துடும். அது வரைக்கும் எனக்கு என்னாகும், இந்த செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எனேபிளாக இருக்கும். ஸோ இந்த செட் டைம் அவுட் அப்படிங்கிற இந்த மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரே ஒரு தடவை ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. செட் இன்டர்வல் அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த செட் இன்டர்வலில் நான் இங்கே யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஒரு தடவை. ஸோ இது என்ன ஆகுனா, நான் இங்கே பாஸ் பண்ணும்போது நான் என்ன டைம் சொல்கிறேன், டூ செகண்ட் த்ரீ செகண்ட் சொல்கிறேன்னா, அந்த டூ செகண்ட் த்ரீ செகண்ட் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, எக்ஸ்பைரி ஆகும், ஐ மீன் டிசேபிள் ஆகிடும். ஸோ அப்போ எனேபிளாக இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இதோட கலர் வந்து ரெட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆகணும், டிசேபிள், அதாவது எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் வந்து பழைய நிலைக்கே போயிடும். அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டைல் டாட் கலர், அதே மாதிரி நீங்கள் வந்து பாடியோட கலர் மாற்றுறதுனாலும் நீங்கள் உங்களுடைய பேஜோட பாடியோட கலர் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன் மினிட், இங்கே வந்து பாடி அப்படிங்கிற டேக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேக்கோட பாடி டேக்குக்கு நம்ம வந்து கலர் மாற்றி பார்க்கலாம். P1 அப்படிங்கிற ஒரு ஐடி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐடியை நான் இங்கே சொல்லிடுறேன், B1 அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ B1 ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு நம்ம கொடுப்போம். பேக்ரவுண்ட் கலர், கலருங்கிறது இந்த இடத்துல ஸ்கேப்சி போட்டுக்கோங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துடலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய வெப்பேஜோட பேக்ரவுண்ட் கலரை 3 செகண்டுக்கு மாற்றி வைக்க போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன், கிளிக் பண்ணிட்டேன். ஸோ 3 செகண்ட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரிஜினல் கலர் என்னவோ அதுக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், பேஜை வந்து ரெஃப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா செட் டைம் அவுட்டுங்கிறது வந்து ஒவ்வொரு டைம், ஒவ்வொரு 3 செகண்டாக இருக்கலாம், 5 செகண்டாக இருக்கலாம், 5 மினிட்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் 5 மினிட்ஸ் அப்படின்னு மாற்றுறோம்னா, சிம்பிள் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், ஸோ அதாவது 1 மினிட்ங்கிறது 60 செகண்ட் இன்ட்டு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 60 × 5 அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா 300 செகண்ட்ஸ். ஓகே தானே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் 1 ஹவர் அதே மாதிரி 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இன்ட்டு 2 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிளிகேஷனாக நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செட் இன்டர்வல் பற்றி பேசுவோம்.
செட் இன்டர்வல் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப கால் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபங்க்ஷனை நான் திரும்ப திரும்ப கால் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒன்று வச்சுக்குவோம். அதாவது ஃபார் எவ்ரி 3 செகண்ட் ஒன்ஸ் நான் வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, சிம்பிள் செட் இன்டர்வல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கே நம்ம கால் பண்ணிக்கலாம். செட் இன்டர்வல், ஓகேங்களா? இந்த செட் இன்டர்வலில் என்னுடைய ஃபங்க்ஷனை இங்கே கொடுத்துட்றோம். நான் வந்து பட்டனில் இப்போ யூஸ் பண்ண போகிறதுல ஃபங்க்ஷனை டைரெக்டாக நான் இங்கே கொடுத்துட்றேன், ஓகேங்களா? இவர் கையில் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிடுவோம். எத்தனை தடவை நடக்கணும்? 3 செகண்டுக்கு ஒன்ஸ் நடக்கணும் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன், அதாவது செட் இன்டர்வல் அப்படிங்கிறது வந்து 3 செகண்டுக்கு ஒன்ஸ் வந்து எனக்கு இந்த ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, அப்படி கால் பண்ணிடுச்சுன்னா நமக்கு என்ன தேவையில்லை, இந்த வேல்யூலேருந்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த கன்வர்ஷன் நமக்கு தேவையில்லை. டைரெக்டாகவே நான் என்ன பண்ணிக்கலாம், டைமோட வேல்யூவை நான் இங்கே சொல்லிடலாம். டைம் இஸ் ஈக்குவல் டு அதே 3 செகண்டை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே அசைன் பண்ணிடலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ப்ரௌசர் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3 செகண்ட் ஒன்ஸ் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இதே மாதிரி என்ன ஆகும், ஒன்ஸ் 3 செகண்ட் இங்கே இருக்கும், அகைன் 3 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும், திரும்ப திரும்ப என்ன ஆகும், 3 செகண்ட்க்கு ஒன்ஸ் வந்து 3 செகண்ட்க்கு ஒன்ஸ் வந்து இந்த செட் டைம் இன்டர்வல், சாரி செட் இன்டர்வல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு அந்த ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து திரும்ப திரும்ப என்ன பண்ணோம், கால் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஒரு தடவை கால் ஆகிறதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் செட் இன்டர்வல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பீரியாடிக்காக எனக்கு வந்து 3 செகண்ட் ஒன்ஸு ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும், ரிப்பீட்டடாக ஒரு வேலையை நான் பண்ணணும் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுற இடத்துல செட் இன்டர்வல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னொன்று வந்து ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, 3 செகண்ட் ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பேஜ் ரீடைரக்ட் ஆயிடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா என்னன்னா, சிம்பிள் இங்கே ரீலோட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரீலோட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, இதை நான் இந்த இடத்துல யூஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அசைன் அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணுறேன், ஓகேங்களா? அசைன் பண்ணுறோன்னா எந்த பேஜுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிடலாம், அசைன் பண்ணி விட்டுலாம். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வேறு பேஜ் எடுக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் பைலகம் .com அப்படின்னு போகிறேன், ஓகேங்களா? ஓகே, பைலகம் .com போயிட்டோம். கேட்ச் கிளியர் ஆகாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இந்த பேஜோட லிங்க்கை நான் இங்கே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதோட யூஆர்எல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஜஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ பைலகம் .com அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுவோம். இப்போ இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வேறு பேஜுக்கு என்ன ஆகும், ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேஜை வந்து ஆட்டோ ரெஃப்ரெஷ் பண்ணலாம், வேணும்னா நீங்கள் சொல்கிற டைமுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், அதே பேஜை வந்து ரீலோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இல்லை வேறு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணி காமிக்கலாம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, லொக்கேஷன் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ரீலோட் அப்படிங்கிற மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். அதில் ட்ரூ அப்படின்னு எனேபிள் கொடுத்து வச்சிடறோம். செட் டைம் அவுட் அப்படிங்கிறது வந்து எத்தனை செகண்ட் கொடுக்குறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ஒன்ஸ் என்ன ஆகும்னா எக்ஸ்பைரி ஆகும். அதாவது அத்தனை செகண்டுக்கு ஒரு தடவை அது இருந்தாலும் கால் ஆகும். அதை திரும்ப திரும்ப கால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேரெக்டாக செட் டைம் அவுட்னு கொடுக்கலாம், இல்லைன்னா இதை ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மூலமாகவும் நம்ம கால் பண்ணலாம். அதுக்கு செட் இன்டர்வல் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது பீரியாடிக்காக என்ன பண்ணோம், ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து 3 செகண்ட் ஒரு தடவை கால் பண்ணிகிட்டே இருக்கும். இதில் அசைன் அப்படிங்கிற மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, வேறு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அசைன் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி நண்பர்களே.